கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாசதேவன் தியானபீடத்திலே இன்று மலை வேண்டி 5 நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோவையினுடைய ஆதாரமாக விளங்குகின்ற சிறுவாணி அணையினுடைய நீர்மட்டம் சுமார் 1.5 அடிக்கு கீழாக போனது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து சிறுவாணி அணை வற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை ஏற்பட்டால் எப்படி தென்னாப்பிரிக்காவில் 0 நிலை என்று ஏற்பட்டதோ, வாட்டரில் 0 நிலை ஏற்பட்டதோ, அது போன்ற நிலைமை தமிழகத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மழை பெய்ய வேண்டிய மாதம் ஜூன் வந்து 1ஆம் தேதி நல்லா மழை பெஞ்சு தென்மேற்கு பருவ காற்று மழை கண்டிப்பாக தொடங்கணும். அது தொடங்கலை. இந்த வருடம் முழுவதும் வறட்சி நிலவக்கூடிய சூழ்நிலை இருந்து ஏற்பட்டால் நீர்நிலைகள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் தண்ணீருக்காக அலைகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாமி ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன், உலகம் ஒரு மோசமான வெப்பமடைதல் அடைஞ்சிட்டு இருக்குது. இதனால் ஒரு கொடூர வியாதி, கொரோனா உடை பல மடங்கு மோசமான ஒரு வியாதி உலகத்தை தாக்குன்னு எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்ணுறேன். அதாவது என்ன தெரியுமா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி மாதிரி ஒவ்வொரு கொப்பளம் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் வரும். அந்த கொப்பளம் உடஞ்ச உடம்பு முழுக்க கொப்பளமாக இருக்கும், யார் உடம்புலையும் ஒட்டு துணி இல்லாமல் கிடக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். இது பாபுஜி சாமிகள் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஏன்னா கொரோனா வர உலக கொடிய வியாதியாக அது வரும். உலகம் முழுவதும் இதுக்கு மருந்தே இல்லாமல் பல பேர் இதுக்கு நரகத்தை அனுபவிப்பாங்க. இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன என்ன காரணத்தால் இது வருது, இந்த தொற்று வருதுன்னா உலகம் மோசமான வெப்பம் அடைஞ்சிட்ருக்குது. உலகம் எல்லோரும் பாரு, போரை போட்டு தண்ணி எடுத்துடுறோம், ஆனால் நீராதாரத்தை பெருக்கிறதில்ல, மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உருவாக்குறதில்ல யாருமே வீட்டில் முறையாக. மழைநீர் சேகரிப்பு என்பது பெயரளவுக்கு தான் இருக்குது, யாரும் உருவாக்குறதில்ல. ரெண்டாவது, நீர்நிலைகள் மலைகளை உருவாக்கக்கூடிய மரங்களை வளர்க்கணுங்கிற ஆர்வம் மக்கள்கிட்ட சுத்தமாகவே இல்லை. மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சில பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் 30 லட்சம் மரம் வளர்த்துற, 50 லட்சம் மரம் வளர்த்துருக்கேன்னு சொல்லியெல்லாம் மரக்கட்டு நடுறேங்கிறாங்க. அப்படிலாம் மரக்கட்டு நட்டுறது தான் என்ன இருக்குது, தமிழ்நாடு 1 கோடி மரம் நட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 லட்சம் மரம் வளர்ந்துருந்தாலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பசுமையாக இருக்கும். எல்லாருமே விளம்பரத்துக்கு செய்கிறாங்க. அந்த விளம்பரத்தை நிறுத்திட்டு நாடு நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் மரம் வளர்த்தவில்லை என்றால், பசுமையை காக்கவில்லை என்றால் உலகம் வெப்பமடைந்து அந்த கொடிய வியாதி இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் 2030க்குள்ளார இந்த வியாதி வந்துடும், உலகம் முழுக்க கொப்பளம் வரும். இதுதான் என்னுடைய உண்மையான விஷயம் இருக்கு. இன்றைக்கி மெயினாக சிறுவாணி அணைக்கு வேண்டி சிறப்பு பூஜை நடந்தது. 2011ஆம் ஆண்டு முடிவு காலகட்டங்களிலே அடுத்த பிரதமர் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது பல பத்திரிகைகள் நான் சொன்னேன், இந்தியாவில் வடகிழக்கு பகுதியில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கப்பா இன்னும் வந்துக்கிறார். இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யாருன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து 2012 ஆண்டு பல்வேறு பத்திரிகைகள்லாம் பேட்டி கொடுத்தேன், இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் பிரம்மச்சாரியாக இருப்பார். அவர் தான் வந்து 10 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சியில் வந்து உலக அரங்கில் இந்தியா நல்ல பேர் எடுக்கும்னு சொன்னால் அதே மாதிரி உலக அரங்கில் இன்று இந்தியா இருக்குது. 10 ஆண்டுகள் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருக்குது. இனி அடுத்தும் அவர் தான் பிரதமர் வருவாரான்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதாவது வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் ஒரு சில குழப்பங்களை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பு குறைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஏனால் கிரகங்களுடைய சூழ்நிலை எல்லாம் அப்படித்தான் அவங்களுக்கு இருக்குது. கடந்த முறை போலவே இந்த முறையும் பாரதிய ஜனதா வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய ஒரு சில செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அடுத்து பாரத பிரதமராக நரேந்திர மோடி வருவார். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு யார் இந்த இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு வாய்ப்புள்ளது என்றால் ராகுல் காந்திக்கு அதிகபட்சமாக, அவருக்கு அதிராஜயோகம் இருப்பதனால் அடுத்த பிரதமராக வருவதற்கு, நரேந்திர மோடிக்கு பிறகு பிரதமராக வருவதற்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புள்ளது. அதாவது இன்றைக்கி சமீப காலமாக குடந்து ரயில் விபத்துகள், பல்வேறு விதமான மரணங்கள்,
கொடிய மரணங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. அதனால் ரயில் விபத்து நடந்தது ரொம்ப கொடூரமான மரணம். இதுவெல்லாம் ஏன் நடக்குதுன்னா கிரகங்களுடைய மாற்றம் மெயினான காரணமாக இருக்குது. கிரக சூழ்நிலையில் சனீஸ்வரன் செவ்வாய் இவருடைய கிரக சூழ்நிலைகள் மோசமாக இருப்பதனாலையும் மக்கள் அதர்மத்தை அதிகமாக செய்வதனாலையும் தான் இந்த மோசமான வானிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு பல்வேறு விபத்துகள் ஏற்படுது. ஒரு பக்கம் புயலாலேயும் மழையாலேயும் அழியுது, ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் அழியுது. ஏன் இப்படி நடக்குதுன்னா மக்கள் அதர்மத்தை செய்வதனால தான். தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி இவருடைய அமலாக்கத்துறையில் ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஆட்டோ பண்ணி இருக்கிறாரு. இது தமிழ்நாட்டில் வந்து உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், உப்பு தின்னா இது பழமொழி. அவர் தப்பு செஞ்சிருப்பார், அது அமலாக்கத்துறை அது தண்டனையாக கொடுத்துருப்பாங்க. ஏதாவது தப்பு செஞ்சவங்க எல்லாரும் அது அமைச்சர்களுக்கு வந்து அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் ஒன்றும் புதிதில்லை. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நெஞ்சு வழியும் புதிதில்லை. அதனால் வந்து இதெல்லாம் ஒரு சாதாரணப்பட்ட விஷயந்தான். அது வந்து எல்லாத்துக்கும் இந்த மக்களுக்கு இந்த நாடகம் தெரியுமே. அதை தான் முதலே சொல்லிட்டேன், மனிதன் முதல்ல வந்து இயற்கை மதிக்க கற்றுக்கிறது இல்லை, செயற்கையை அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். செயற்கையாக நம்புகிற அதிகம் இருக்கிறதுனால மனிதனுடைய வாழ்க்கை தரம் என்பது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இப்போ போயிட்டுருக்குது. அதனுடைய முன்னேற்றம் தான் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யறதில்ல, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கிறதில்ல. மழையே பெய்யாத டிசம்பர் மாதத்தில் போன வருஷம் மழை பெஞ்சது, டிசம்பர் மாதத்தில் பயங்கரமான மழை பெஞ்சது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் பருவநிலை மாறுவச்சுன்னா விவசாயம் கெடும், விவசாயம் கெடுச்சுன்னா தானியத்திற்கெல்லாம் பஞ்சம் வரும், தானியத்துக்கெல்லாம் பஞ்சம் வந்தனா மனித வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும், அப்போ கொடிய வியாதிகள் தலைதூக்கு ஆடும். வேற வர்ற எலெக்ஷனில் வந்து எடப்பாடி தான் வருவார் சொல்லி நீங்கள் அடிக்கடி சொல்லி, நீங்கள் வேற ஒரு அதிமுகவுடைய அனுதாபி வேற, நீங்கள் இப்போ வேற ஏற்கனவே உங்களுக்குள்ள பிரச்சனை வர போயிட்டு இருக்கு. தீ அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவும் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு வந்து பயங்கர போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு கூட்டணி தொடரமா மறுபடியும் எடப்பாடி ஆட்சிக்கு வருவாரா? அதாவது அதிமுக பாரதிய ஜனதா இவர்கள் கூட்டணிக்குள்ளார் இப்போ நடக்கிறது வந்து இந்த பங்காளிய சண்டை மாதிரி, இன்றைக்கி கிடச்சிவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க, இதான் உண்மையான விஷயம். அவங்க அன்றைக்கி விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க, அவர்கள் உரிமையில் அவங்கவுங்க ஸ்டெடியாக இருக்கிறாங்க, இதான் உண்மையான விஷயம். தங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதுன்னு பாரதிய ஜனதா நினைக்கூடாது, எந்த காலத்திட்டையும் தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்கிது, இதான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக பாரதிய ஜனதா புதிய தமிழம் கட்சி மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற மற்றும் இரண்டு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 5 கட்சி 6-7 கட்சிகள் சேர்ந்து மிகப்பெரிய கூட்டணியாக அமைச்சு அவர்கள் நிச்சயமாக 40-40 சீட்டை ஜெயிப்பாங்க, இது உறுதி. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.